ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து டிமக்ஸ் டூலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டிமக்ஸ் அப்படிங்கிற நேம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நீங்கள் சில பேர் வந்து டர்மக்ஸும் டிமக்ஸும் ஒன்று தான் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. ஸோ அதுக்கு டிஃப்ரென்ஸு வேறு வீடியோவில் சொல்கிறேன், ஆனால் இந்த வீடியோவில் நம்ம டிமக்ஸ் பற்றி பார்க்குறோம். ஸோ டிமக்ஸை வந்து சிம்பிளாக சொல்லணுன்னா, இது வந்து டெர்மினல் மல்டிப்ளெக்சர் அப்படின்னு சொல்கிறோம். டெர்மினல் மல்டிப்ளெக்சர், மல்டிப்ளெக்சர்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணுன்னா, ஒரு ஜங்ஷன் இருக்கு, ஃபோர் ரோட்ஸ் இருக்கு, எல்லாமே கம்பைன் ஆகி ஒரே ரோட்டில் போகக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து மல்டிப்ளெக்சிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிமக்ஸை வச்சு நம்ம வந்து நிறைய டெர்மினல் விண்டோஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதாவது இந்த ஒரே ஒரு சிங்கிள் டெர்மினல் விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெர்மினல் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இந்த டெர்மினல் அப்ளிகேஷனில் நான் வந்து இந்த பர்டிகுலர் விண்டோவை நிறைய விண்டோஸாக பிரிக்கணும். அதாவது பேன்ஸா, ஸோ பொதுவாக நான் வந்து ஒரே விண்டோவில் நிறைய செஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து டிமக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக பழைய காலத்துலலாம், பழைய வெர்ஷன் ஆஃப் லினக்ஸ்லலாம் இந்த மாதிரி டெர்மினல் கூட இருக்காது. ஸோ நார்மலாக ஒரு பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும், இந்த மாதிரி டெர்மினல் அப்ளிகேஷன் கூட இருக்காது, டிடிஒய் தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து ஒன்றுமே அவங்களால பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சு. ஸோ ஸ்க்ரீன் கூட, ஸ்க்ரீனை வச்சு கூட நம்ம வந்து ஒரு ஸ்க்ரீனை வந்து டிவைட் பண்ணலாம். அதாவது மல்டிப்புள் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்ணலாம் ஸ்க்ரீனை வச்சு. ஆனால் ஸ்க்ரீன் நானும் யூஸ் பண்ணதில்லை. ஸோ டைரெக்டாக நான் வந்து டெர்மினலை யூஸ் பண்ணி டைரெக்டாக நான் வந்து டிமக்ஸ்க்கு தான் மைக்ரேட் பண்ணேன். ஸோ டிமக்ஸ், ஸோ டிமக்ஸ் வந்து இல்லைன்னா நீங்கள் வந்து பை டிஃபால்ட்டாக சுடோ ஏபிடி இன்ஸ்டால் டிமக்ஸ். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா டிமக்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். காலையில் பை டிஃபால்ட்டாக டிமக்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டால் பண்ணணும் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஒரு டிமக்ஸ் வந்து செஷனை வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து டிமக்ஸ் நியூ ஐஃபன் எஸ் அப்படின்னு கொடுக்கணும். நான் வந்து நியூ செஷன் க்ரியேட் பண்ணோம். ஸோ நியூ அப்படின்னு கொடுத்துட்டு ஐஃபன் எஸ் வந்து செஷன் நேம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ நான் வந்து சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்படி கொடுத்துட்ட உடனே கீழே வந்து நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணுவீங்க. இப்போ ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெர்மினல் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்ருக்கோம். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த செஷன் நேம் வந்து வந்திருக்கு. அது பக்கத்தில் ஒரு நம்பர் ஜீரோ. அதாவது இது வந்து ஒரு விண்டோ, செப்பரேட் டிமக்ஸ் விண்டோ. இந்த விண்டோவுடைய நம்பர் வந்து ஜீரோ. அப்புறமா இந்த விண்டோவுடைய நேம் வந்து பேஷ். ஏன்னா பை டிஃபால்ட்டாக நான் வந்து டிமக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பேஷ் தான், அந்த ஷெல்லு தான் இன்வோக் ஆகும். ஸோ பை டிஃபால்ட்டாக எந்த ப்ரோக்ராம் இன்வோக் ஆகுதோ அதோடைய பேர் வந்து இங்கே வந்து வந்துடும். ஸோ இப்படி தான் ஒரு புது டிமக்ஸ் செஷனை வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த செஷனை வந்து கில் பண்ணோம். அதாவது நான் இந்த செஷனை வந்து க்ளோஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து கண்ட்ரோல் பி. ஸோ பொதுவாக நான் வந்து எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணேன். எஸ்கேப் கேரக்டர். ஸோ எஸ்கேப் கேரக்டர்னா, எஸ்கேப் கேரக்டரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிமக்ஸ் வந்து கமெண்ட்ஸ் வாங்குறதுக்கு ரெடி ஆகிடும். ஸோ பை டிஃபால்ட்டாக டிமக்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் அப்புறம் பியை வந்து அழுத்துனீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இப்போ வந்து டிமக்ஸ் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ நான் இப்போ எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் அது வந்து ஒரு டிமக்ஸோடைய கமெண்டாக தான் போகும். ஸோ நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணோன்னா நான் வந்து ஆம்பர்சன்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுவேன். ஸோ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கில் விண்டோ பேஷ் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்ட்ரோல் பி அப்புறம் ஆம்பர்சன்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் விண்டோ வந்து க்ளோஸ் ஆகிடும், அதாவது கில் ஆகிடும். ஸோ நான் இங்கே வந்து எஸ் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு செஷனை க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே வந்து ஒரு விண்டோ வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ ஆக்சுவலாக நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது டிமக்ஸில். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து டாப் லெவலில் வந்து செஷன் இருக்கும், அது தான் நம்ம வந்து இங்கே க்ரியேட் பண்ணோம். செஷன் நேம் வந்து சாம்பிள் அப்படின்னு க்ரியேட் பண்ணோம். ஸோ ஒரு செஷனுக்குள்ளே நிறைய விண்டோஸ் இருக்கலாம், அதாவது மினி விண்டோஸ். நான் வந்து போன எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு விண்டோ தான் க்ரியேட் பண்ணேன். ஸோ மினி விண்டோஸ் க்ரியேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பர்டிகுலர் விண்டோவில் மினி பெயின்ஸ், பெயின்ஸ்னால் நம்ம வந்து சப்டிவைட் பண்ணுறோம். ஒரு ஒரு டெர்மினலில் ரெண்டு மூணு பகுதியாக நம்ம வந்து பிரிச்சுடுறோம். இந்த டெர்மினேட்டரில் தான் பார்த்துருப்பீங்க நான் ப்ரீவியஸ் ஆக்ட் ஒர்க் பண்ணும்போதெல்லாம். ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன பெயின்ஸ் அது. ஸோ ஒரு விண்டோஸ்க்குள்ளே நிறைய பெயின்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு செஷனுக்குள்ளே நிறைய விண்டோஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து அட் அ டைமில் நிறைய செஷன்ஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதான் வந்து இப்போ வந்து எப்படி விண்டோஸோடைய ஆப்ரேஷன்ஸ் வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டிமக்ஸ் ஐபன் நியூ செஷன் ஒன் அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ செஷன் ஒன். ஸோ இப்போ வந்து செஷன் வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த செஷன் நேம் வந்து இங்கே வந்திருக்கு, விண்டோ நம்பர் வந்து ஜீரோ, அதோடைய ப்ரோக்ராம் வந்து பேஷ். ஸோ இப்போ நான் வந்து பொதுவாக நான் ஏதாச்சும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து ஒரு விண்டோ வந்து ஓப்பன் பண்ணுவேன். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு நேம் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து கண்ட்ரோல் பி காமா கொடுக்கணும்.
ஸோ காமா கொடுத்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரீநேம் விண்டோன்னு வருது. ஸோ இதை நான் வந்து ரீநேம் பண்ணிவிடுவேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹேக் த பாக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன் ஹெச்டிவி. ஸோ இதில் நான் வந்து ஹெச்டிவி பண்ண போகிறேன். ஸோ இப்படி கொடுத்துட்டேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ரீநேம் ஆகிடுச்சு. ஸோ இங்கே நான் வந்து ஹேக் த பாக்ஸ் ரிலேட்டட் கமெண்ட்ஸ் இல்லை அதுக்கு தேவையான கமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து நான் வந்து கொடுப்பேன். ஸோ இப்போ நான் வந்து மல்டிப்பிளாக நான் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் மேலே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு நான் வந்து செப்பரேட் விண்டோ வந்து க்ரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நான் வந்து கண்ட்ரோல் டி க்ரியேட் அப்புறம் சி ப்ரெஸ் பண்ணோம். அதாவது கண்ட்ரோல் டி சி சி என்ன க்ரியேட் விண்டோ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஹெச்டிவி இருக்குது. ஹெச்டிவி பக்கத்தில் நம்பர் ஒன், அதாவது இது வந்து விண்டோ நம்பர் ஒன்னு. ஸோ பை டிஃபால்ட்டாக இதுக்கு வந்து விண்டோ நேம் வந்து பேஷ். ஸோ இத்தையும் நான் வந்து ரீநேம் பண்ணுறேன் கண்ட்ரோல் பி காமா. ஸோ இத்தை வந்து நான் வந்து ப்ரோக்ராமிங் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து நெட்வொர்க்ஸ் அப்படின்னு இன்னொன்று வந்து க்ரியேட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து ரீநேம் பண்ணுவேன் ஸோ நெட்வொர்க்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா த்ரீ விண்டோஸ் இருக்குது. இந்த செஷன் ஒன் அப்படிங்கிற செஷனில் மூணு விண்டோஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போது கரண்ட்லி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஹேஷ்டேக் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹேஷ்டேக் வந்து என்னென்னா நீங்கள் கரண்ட்லி வந்து இந்த பர்டிகுலர் விண்டோவில் வந்து இருக்கீங்க. நான் வந்து நெட்வொர்க்ஸ் விண்டோவில் இருக்கேன். ஸோ அதனால தான் ஹேஷ்டேக் வந்து டினோட் பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து நிறைய விண்டோஸ் இருக்குது. நான் வந்து இப்போது நேவிகேட் பண்ணோம், ப்ரீவியஸ் விண்டோ போகணும், அடுத்த விண்டோ போகணும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா நீங்கள் வந்து கண்ட்ரோல் பி என் என்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் விண்டோ, அதுக்கு தான் கண்ட்ரோல் பி என் அப்படின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் பி என் இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஹேஷ்டேக் வந்து மூவ் ஆயிருக்குது. ஸோ அதே மாதிரி கண்ட்ரோல் பி என் நெட்வொர்க்ஸு போயிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ரீவியஸை போனோம், ப்ரோக்ராமிங்க்கு போனோம். ஸோ கண்ட்ரோல் பி டி அதாவது ப்ரீவியஸ் விண்டோ. நான் வந்து பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கிறேன், மேபி சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியாது. ஸோ பைத்தான் வந்து இங்கே ஓப்பனில் இருக்குது. ப்ரிண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ இப்போ வந்து மூணு விண்டோஸ் இருக்குது. நான் வந்து ஒன்று வந்து கில் பண்ண போகிறேன், அதாவது நெட்ஒர்க்ஸ் விண்டோவை வந்து கில் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் பி ஆம்பர்சன்ட். இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வேணும்னா இருக்குது. நீங்கள் வந்து கண்ட்ரோல் டியை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷெல் வந்து குவிட்டடும். ஸோ பை டிஃபால்ட்டாக விண்டோவும் அப்படியே க்ளோஸ் ஆகிடும். ஸோ அது வந்து ஒரு ஷார்ட்கட், கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷெல் க்ளோஸ் ஆகிடும், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோஸ் இருக்குது, ஹெச்டிபி இருக்குது, ப்ரோக்ராமிங் இருக்குது. நான் வந்து ஏதோ ஒரு ரீசனால் நான் வந்து இந்த டீம்ஒர்க்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணோம். ஆனால் இதோடைய செஷன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்டிபிலலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓப்பன் விபிஎன் கனெக்ஷன் வந்து நீங்கள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ டீம்ஒர்க்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா விபிஎன் கனெக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணோன்னா டீம்ஒர்க்ஸை க்ளோஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து டிட்டாச் பண்ணணும். ஸோ டிட்டாச் பண்ணோன்னா கண்ட்ரோல் பி டி டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டிட்டாச் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் செஷன் மறுபடியும் நம்ம நார்மல் டெர்மினலுக்கே வந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய செஷன் வந்து பேக்ரவுண்டில் இன்னும் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரிமோட் கனெக்ஷன் எடுத்துருக்கீங்க, எஸ்எச் எடுத்துருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரன்னிங்கில் வச்சுருக்கீங்க. ஆனால் அது வந்து க்ளோஸ் ஆகாது, ஆனால் டிட்டாச் பொசிஷனில் இருக்குது. ஜஸ்ட் லைக் ஜாப்ஸில் வந்து நம்ம எப்படி பேக்ரவுண்ட் பண்ணுறோம் அதே மாதிரி தான். ஸோ டிட்டாச் ஆன செஷன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து டீம் ஒர்க்ஸ் எல்எஸ் அப்படின்னு கொடுக்கலாம். டீம் ஒர்க்ஸ் எல்எஸ் இல்லைன்னா டீம் ஒர்க்ஸ் லிஸ்ட் கூட கொடுக்கலாம். ஸோ லிஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ லிஸ்ட்டு விண்டோஸ் ஆக்சுவலாக. ஸோ டீம்ஒர்க்ஸ் லிஸ்ட் விண்டோஸ். ஸோ என்னென்ன விண்டோஸ் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன செஷன்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ டீம்ஒர்க்ஸ் லிஸ்ட் செஷன்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செஷன் இருக்குது, செஷன் ஒன் அப்படி ஒரு நேமு. ஸோ அதுக்குள்ளே டூ விண்டோஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் விண்டோஸில் வந்து ரெண்டு விண்டோஸ் இருக்குது, ஒன்று வந்து ஹெச்டிபி அப்புறம் இன்னொன்று வந்து ப்ரோக்ராமிங்கு. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பெயின் தான் இருக்குது. ஸோ பெயின் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ விண்டோஸை பற்றி கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து பேக்ரவுண்டில் இருக்க ஒரு செஷன், நான் அந்த செஷனுக்கு வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற செஷனுக்கு வந்து நான் வந்து இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து சிம்பிளாக டீம்ஒர்க்ஸ் ஏன்னா அட்டாச், இல்லைனா பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஃபுல்லாக கூட டைப் பண்ணலாம் அட்டாச். ஆக்சுவலாக ஏ வந்து ஷார்ட்கட்டு. ஸோ அதனால தான் ஏ. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து செஷன் நேம் வந்து டிஸ்கிரைப் பண்ணோம். ஸோ ஹைஃபன் எஸ் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணோம். எந்த செஷன், ஸோ செஷன் ஒன், சாரி டி டார்கெட் செஷன் அது டி. ஸோ டீம் ஒர்க்ஸ் அட்டாச் டார்கெட் செஷன் ஒன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் அந்த பர்டிகுலர் செஷனுக்குள்ளேயே வந்துட்டோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் செஷனை வந்து பேக்ரவுண்டில் தள்ளுறோம், பேக்ரவுண்டில் வந்து ஃபோர் கிரவுண்டுக்கு கொண்டு வரோம். ஸோ விண்டோஸில் உங்களுக்கு இன்னொரு சின்ன நேவிகேஷன் டிப் ஒன்று கொடுக்குறேன். ஸோ கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ நம்பர்ஸ் இருக்குது, அந்த பர்டிகுலர் நம்பர். ஸோ இப்போ நான் ஒன்னாம் நம்பர் விண்டோ போனோம். ஸோ ஒன் ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த விண்டோ போயிடுவோம். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன்னா
நிறைய தடவை நான் வந்து பேரலில் ஒர்க் பண்ணும்போது கூட 10 மினிமம் 5 விண்டோஸ் தானே ஓப்பனில் இருக்கும். ஸோ நான் வந்து ஒரு ஒரு தடவையும் நான் ஒரு ஒரு விண்டோவுக்கு போனோன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் 1 by 1 நான் ப்ரெஸ் பண்ணணும் தேவையில்லை. ஸோ டைரெக்டாக கண்ட்ரோல் பி ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த பர்டிகுலர் நம்பருடைய விண்டோவை நம்பராக இன்புட் கொடுத்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் விண்டோக்கு வந்து நம்ம வந்து போயிடுவோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து விண்டோஸை க்ரியேட் பண்ணி விண்டோஸை வந்து நேவிகேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பெயின்ஸை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ பெயின்ஸ்னா ஒரு பர்டிகுலர் விண்டோ வந்து நம்ம வந்து பைஃபிகேட் பண்ணலாம், ஃபர்தர் நிறைய பைஃபிகேஷனை வந்து பண்ணலாம் ஒரு பர்டிகுலர் விண்டோக்குள்ளே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பர்டிகுலர் விண்டோவை வந்து ரெண்டு பகுதியாக பிரிக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து கண்ட்ரோல் பி பர்சன்டேஜை வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்டிகுலர் விண்டோ வந்து பாதி பாதி ஆகிடும், அதாவது ஹாரிசான்டலாக டிவைட் ஆகிடும். ஸோ இந்த பர்சன்டேஜ் சிம்பிள் கூட பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஞாபகமாக தான் இருக்கும், ஏன்னா இப்போ வந்து டிவைட் பண்ணுறோம் இல்லையா ஸ்க்ரீனை. ஸோ இது வந்து லெஃப்ட்டு, இது வந்து ரைட்டு. ஸோ அதனால தான் நம்ம வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் ஹெச்டிபி ஓப்பன் விபிஎன் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நான் ஹெச்டிபிக்கு தேவையான என்மேப் அதெல்லாம் இந்த பர்டிகுலர் பெயினில் வந்து ரன் பண்ணுவேன் நான். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து வர்டிக்கலாக ஸ்க்ரீனை வந்து ஸ்கிப் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் வந்து இருக்கிற வர்டிக்கல் பேனை வந்து நான் வந்து ஹாரிசான்டலாக ஸ்பிட் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து கண்ட்ரோல் பி கோலன், சாரி டபுள் கோட்ஸ் அது. ஸோ டபுள் கோட்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஹாரிசான்டலாக ஸ்பிட் ஆகிடும் மேலே கீழே. கீபோர்ட் லே அவுட் வேறு மாதிரி இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டபுள் கோட்ஸ். ஸோ இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன், நான் மறுபடியும் வேணும்னா பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் பி டபுள் கோட்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பேனை வந்து ஹாரிசான்டலாகவும் வர்டிகலாகவும் நம்ம வந்து பிரிக்கிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம பர்டிகுலர் பேனுடைய நம்பரை வந்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக இது தேவைப்படாது இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ கண்ட்ரோல் பி கியூ, இங்கே பார்த்தீங்கன்னா 012 அப்படின்னு வந்துருக்கு. கண்ட்ரோல் பி கியூ, அதாவது எந்தெந்த பெயின்ஸ் இருக்குது, எந்தெந்த பெயினில் வந்து நம்ம வந்து இருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பெயின் நம்பர் வந்து பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போ வந்து ஒரு பெயினை வந்து கில் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேனை கில் பண்ண போகிறேன். ஸோ கண்ட்ரோல் பி எக்ஸ், எக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கில் பெயின் நம்பர் 2 அப்படின்னு வருது. நான் வந்து எஸ் கொடுத்தேன்னா கில் ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போது ஒரு விண்டோவை கில் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பி ஆம்பர்சன்ட் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு பெயினுக்கு வந்து கில் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பி எக்ஸை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் டி, டைரெக்டாக கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷெல் குவிட் ஆகிடும். ஆக்சுவலாக அந்த பெயின் குவிட் ஆகுது, அதோடைய டாப் ப்ராசஸ் பேக் ஷெல் வந்து கிட் ஆகும். ஸோ அதனால் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் சைல்டு ப்ராசஸ். ஸோ மறுபடியும் நான் இதை டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் ஒரு பர்டிகுலர் பெயினை வந்து நீங்கள் வந்து கில் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பெயினுடைய நேவிகேஷன், இப்போ நான் ரைட் சைடில் இருக்கேன், நான் வந்து லெஃப்ட் சைடு வந்து போகணும். ஸோ இங்கே நான் ஃபார் எக்ஸாம்பிள் டெம்ப் வந்து மூவ் பண்ணுறேன், உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ நான் ரைட் சைடில் இருக்கேன், நான் லெஃப்ட் சைட் போடணும். ஸோ அதுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பி ஓ ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து வேறு பர்டிகுலர் பெயினுக்கு வந்து சுவிட்ச் ஆகிடுவீங்க, உங்களுடைய கர்சர் வந்து அங்கே வந்து மூவ் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் வேறு பெயினுக்குள்ளே போனோன்னா கண்ட்ரோல் பி ஓ. ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நான் வந்து இதுக்கூடிய இன்னொரு சின்ன ஷார்ட்கட் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கண்ட்ரோல் பி ஆரோ மார்க் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ கண்ட்ரோல் பி ரைட், கண்ட்ரோல் பி லெஃப்ட். ஸோ இப்போ நான் இதை வந்து மேலே கீழே டிவைட் பண்ணுறேன், நான் வந்து மேலே போனோம். ஸோ கண்ட்ரோல் பி அப் ஆரோ. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்குது, ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் பி அழுத்திட்டு எந்த பக்கம் போகணுமோ நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆரோ கீஸ் வந்து ப்ரெஸ் பண்ணி அண்ணா மூவ் ஆயிடுவீங்க. ஸோ நான் மறுபடியும் நான் கில் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் பி எக்ஸ் இல்லைனா கண்ட்ரோல் பி, சாரி கண்ட்ரோல் டி வந்து ப்ரெஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ நம்ம பெயின்ஸை வந்து நேவிகேஷன் பார்த்தாச்சு. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பெயின்ஸை வந்து நீங்கள் வந்து ஸ்வாப் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ சில சமயம் மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் என்ன நடக்கும், நம்ம வந்து ஒரு ஷெல் எடுப்போம். ஸோ ஆக் த பாக்ஸில் வந்து ஒரு மிஷின் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம், செல் எடுத்துருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்ன பெயினாக இருக்குது. ஸோ நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ ப்ரெஸ் பண்ணோன்னா நான் என்ன பண்ணோம், அதாச்சு நான் ஸ்வாப் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஏரியா இருக்குது. ஸோ நான் வந்து இந்த பெரிய ஏரியாவுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஸோ இதுக்கு நான் வந்து கண்ட்ரோல் பி ரைட் இல்லைன்னா கண்ட்ரோல் பி லெஃப்ட். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே மேலே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது ஷிஃப்ட் ஆகும். ஸோ கண்ட்ரோல் பி, ஸோ கண்ட்ரோல் பி அக்கார்டிங் டு இந்த பிரேசஸ் எப்படி இருக்கோ. ஸோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் பெயினை வந்து ஸ்விட்ச் பண்ணிவிடும். ஸோ நான் வந்து இந்த பெரிய பெயினை வந்து நான் வந்து இப்போ வந்து ஸ்விட்ச் பண்ணோம். ஸோ கண்ட்ரோல் பி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய பெயின் எப்படிக்கா வந்துருச்சு, அதே மாதிரி கண்ட்ரோல் பி ரைட் பேரன்தஸ்.
ஸோ அந்த பேரண்டிசஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது இது இது வந்து இப்படி வரும் இல்லையா. ஸோ ஃப்ளவர் பிரேசஸ் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து ரைட்டில் சொல்கிறோம், லெஃப்டில் இருந்துச்சுன்னா அது வந்து லெஃப்டில் சொல்கிறோம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பெயினை வந்து சுவிட்ச் பண்ணிக்கலாம், அப்படியே சைக்கிளிக்காக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான டிப் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறது என்னன்னா, இப்போது நீங்கள் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 பெயின்ஸ் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பெயினை வந்து ஜூம் பண்ணிக்கணும், ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் சிம்பிள் ஷார்ட் ஃபார்ம் வந்து கண்ட்ரோல் பி ஜெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஜூம் ஆகிடும், ப்ரெஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து கேபிட்டல் ஜெட் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது. அப்படின்னா நம்ம வந்து அந்த பர்டிகுலர் பெயினை வந்து ஜூம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ நான் மறுபடியும் நான் வந்து பழைய ஸ்டேட்டுக்கு போனோன்னா கண்ட்ரோல் பி மறுபடியும் ஜெட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேக் டு ஃபார்ம் எப்படி இருந்துச்சோ அப்படியே போயிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் பெயினை வந்து க்ரியேட் பண்ணி சுவிட்ச் பண்ணுறோம், கில் பண்ணுறோம், ஸ்ட்ராப் பண்ணுறோம். ஸோ இதை நான் மறுபடியும் டிட்டாச் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் பி டி. ஸோ இப்போ நான் வந்து டிமக்ஸ் எல்எஸ் பண்ணுறேன், ஒரு செஷன் இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு செஷனை வந்து கில் பண்ணணும். ஸோ டிமக்ஸ் கில் செஷன், கில் செஷன் ஐஃபன் டி, அதாவது அந்த டார்கெட் செஷன் எந்த செஷனை நான் வந்து கில் பண்ணணும். ஸோ கில் செஷன் ஐஃபன் டி செஷன் 1. ஸோ டிமக்ஸ் எல்எஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோ சர்வர் ரன்னிங் ஆன் டிமக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக சில சமயம் சிடிஎஃப்ஸ் எல்லாம் ஆடும்போது டிமக்ஸை வச்சு கூட சில ப்ரிவிலேஜஸ் செஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. டிமக்ஸில் வந்து ரூட் வந்து லாகின் ஆயிருந்தான். ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து அதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டால் ரூட் ப்ரிவிலேஜஸ் வந்து அட்டைன் பண்ணியிருந்தேன். ஒரு சிம்பிளான சினாரியோ நான் இதுக்கு முன்னாடி வந்தது. ஸோ மறுபடியும் நான் வந்து ஒரு செஷன் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் வந்து சொல்லணும். ஸோ நியூ ஐஃபன் எஸ் சாம்பிள். ஸோ இன்னொரு விண்டோ நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இன்னொரு விண்டோ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து நான் வந்து பைத்தான் ரன் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் விண்டோவில் நான் வந்து இதை வந்து ஹேக் த பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறேன், ஹெச்டிபி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய விண்டோஸ் இருக்குது. மேபி விண்டோஸ்க்குள்ளே நிறைய பெயின்ஸ் இருக்கலாம், 1, 2, 3 பெயின்ஸ் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே பைத்தன் 3 இருக்கும், வேறு ஏதோ நிறைய விஷயம் இருக்கும். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து நிறைய விண்டோஸ், நிறைய பெயின்ஸ், நிறைய செஷன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஞாபகமே வராது எந்த செஷன் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து சிம்பிளான ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் பி எஃப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் விண்டோ வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் வந்து பைத்தனை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பைத்தன் அப்படி டைப் பண்ணிங்கன்னா பைத்தன் எங்கே இருக்குன்னு நீங்கள் வந்து காட்டுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே 4 விண்டோஸ் இருக்குது. 1 வந்து 0, 1, 2, 3, அதாவது 0லேருந்து ஆரம்பிக்கும் விண்டோஸு. ஸோ 0 அப்படிங்கிற விண்டோ பேர் வந்து சாம்பிள். அந்த செஷனுக்குள்ளே 4 விண்டோஸ் இருக்குது. ஸோ 1 வந்து பைத்தன், அது கீழே வந்து ஹெச்டிபி பைத்தன் 3. ஸோ நம்மளுடைய சர்ச் பேட்டர்ன் வந்து எங்கே இருக்கோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் விண்டோவில் எத்தனை பெயின்ஸ் இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 பெயின்ஸ் இருக்குது, இதில் 1 பெயின் இருக்குது, அப்புறம் பைத்தன் 3ல வந்து ஒரே ஒரு பெயின் இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் விண்டோ வந்து சர்ச் பண்ணுறோம் எங்கே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஈஸியாக அந்த பர்டிகுலர் விண்டோவுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடலாம். ஸோ இதை ஃபிட் பண்ணோன்னா கியூவை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ கியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் பழைய ஸ்டேட்டுக்கு வந்துடுவீங்க. ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் வந்து என்னென்னா, ஸோ இங்கே நான் எல்எஸ்எஃப்என் எல்லே பண்ணுறேன், ஸ்க்ரால் வந்து இருக்காது பை டிஃபால்ட்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரால் பண்ணேன்னா முடியாது, பை டிஃபால்ட்டாக கமெண்ட்ஸ் தான் ஸ்க்ரால் ஆகும். அதாவது நான் ப்ரீவியஸாக என்ன கமெண்ட்ஸ் கொடுத்தனோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். ஸோ நான் வந்து ஸ்க்ரால் பண்ணோம், அதுக்கு நான் வந்து ஒரு கமெண்ட் வந்து கொடுக்கணும். ஸோ கண்ட்ரோல் பி கோலன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ எப்படி விம்மெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், கோலன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விம்மோடைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் டிமக்ஸ்லையும். ஸோ கண்ட்ரோல் பியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கோலன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செட் மவுஸ் ஆன். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரால் வந்து எனேபிள் பண்ணுறதாக அர்த்தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரால் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால் என்ன இருக்குது, இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் தெரியும் எவ்வளோ உங்களால் ஸ்க்ரால் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 99 அப்படின்னு இருக்குது, அதாவது 99 லைன்ஸ் மட்டும் தான் என்னால் ஸ்க்ரால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட்டாக இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம், இதை நான் அட்வான்ஸ் வீடியோவில் சொல்கிறேன். இன்னொன்று, நீங்கள் வந்து ஸ்க்ரால் பண்ணிட்ட பிறகு அந்த பர்டிகுலர் டெர்மினலுக்கே வரணுன்னா நீங்கள் மறுபடியும் ஸ்க்ரால் பண்ணுன்ற அவசியம் இல்லை, கீழே போகணுன்ற அவசியம் இல்லை, கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாக கீழே வந்துடுவீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து மவுஸ் மோடை எனேபிள் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரால் வந்து பண்ணலாம். ஸோ இன்னொரு முக்கியமான டிப் வந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த டெக்ஸ்ட்டை வந்து காப்பி பண்ணணும், பை டிஃபால்ட்டில் டிமக்ஸில் வந்து காப்பி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணோன்னா
கண்ட்ரோல் ஷிஃப்ட் சாரி லெஃப்ட் கிளிக்கும் ஷிஃப்ட்டும் அட் டைமில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகும். லெஃப்ட் கிளிக் ஷிஃப்ட். அப்புறமா நீங்கள் செலக்ட் பண்ண உடனே மூணு கீஸும் அட் டைமில் ஓட்டணும். அதாவது ஷிஃப்ட்டு லெஃப்ட் கிளிக்கும் அப்புறமா நீங்கள் எவ்வளோ ட்ராக் பண்ணீங்களோ அவ்வளோ அது அப்படியே எடுத்துடணும். ஸோ ஒன்ஸ் இதை எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட் வந்து உங்களுடைய கிளிப்போர்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் நோட் பேரில் போயிட்டு டச் பேரில் த்ரீ ஃபிங்கர்ஸ் வந்து டச் பண்ணணும். ஸோ த்ரீ ஃபிங்கர்ஸ் டச் பண்ணால் அது வந்து பேஸ்ட் ஆகும். ஸோ இப்படி தான் டிமக்ஸில் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஸோ ஷிஃப்ட்டு லெஃப்ட் மவுஸ் கீ அப்புறம் அந்த ஏரியா எவ்வளோ வேணுமோ அந்த செலெக்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அட் டைமில் எல்லாமே விடணும். ஸோ விட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து கிளிப்போர்ட் கொண்டு வந்துடும். ஸோ நான் வந்து பேசிக்கு தேவையான டீமக்ஸோடைய பேசிக் கமெண்ட்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து கிளியராக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஆகிடுவீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க. ஏன்னா டீமக்ஸ் யூஸ் பண்ணுறவனுக்கும் யூஸ் பண்ணாதவனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா டெர்மினல் நேவிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய திங்ஸ் அட் டைமில் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ டீமக்ஸ் இஸ் தி பெஸ்ட் டூல். அண்ட் நீங்கள் ஓஎஸ்சிபி எல்லாம் பண்ண பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சிடிஎஃப்ஸ் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப தேவைப்படும். ஓகே, இதை பற்றி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ்.